தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் மாநில ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்துகின்ற ஜிஎஸ்டி வரி விதிப்பை மத்திய அரசு உணவுப் பொருட்களுக்கு போடப்பட்ட வரியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதல் கட்டமாக இன்று வள்ளுவர் கோட்டத்திலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் அன்றாடு சாமானிய மக்கள், ஒரு கூலி தொழிலாளி, ஏழை எளிய மக்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு கைவண்டி இழுப்போர், தள்ளுவண்டி இழுப்போர், தலைச்சுமை வியாபாரி, இவர்களெல்லாம் வாங்குகின்ற பொருள் அரிசி. ஆகவே அரிசிக்கு இதுவரை எந்த அரசும் வரி விதித்ததில்லை. ஆனால் இந்த அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பு 5% விதித்திருக்கிறார்கள். இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மற்றும் பால், தயிர், பழைய இரும்பு போன்ற அனைத்து பொருட்களுக்கும் வரி விலக்கு வேண்டும். இந்த 47வது கவுன்சிலிங் கூட்டத்திலே போடப்பட்ட உணவுப் பொருளுக்கான வரி விதிப்பை உடனடியாக எந்த முகாந்திரம் இல்லாமல் திரும்ப பெற வேண்டும். அதே போன்று வருகின்ற 26 போபாலில் நடைபெறுகின்ற அனைத்து இந்திய வணிகர் பேரமைப்பினுடைய வணிக அனைத்து சங்கத்தினுடைய கூட்டத்தில் பல்வேறு போராட்டங்கள் அறிவிக்க இருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மதுரையிலே தேதி அறிவிக்கப்படும். உண்ணாவிரத போராட்டம் என்பது வரலாற்றிலே இதுபோன்ற உண்ணாவிரதம் இல்லை என்ற நிலையை உருவாக்கின்ற வகையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். அதே போன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், ஜெஸ் வரி மதிப்பு என்பது உடனடியாக திரும்ப பெற்று மார்க்கெட் கமிட்டி ஜெஸ் என்பது மார்க்கெட் உள்ளே மட்டும்தான் ஜெஸ் வசூலிக்க வேண்டுமே தவிர சாலைகளிலே வாகனத்தை நிறுத்தி கொண்டு அதிகாரிகள் கடுமையாக சோதனை என்ற பெயரிலே அத்துமீறுகின்றார்கள். ஆகவே இதை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்துவோம் என்பதை இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது.